வணக்கம். இன்றைய தினம் 22 ஜூன் 2023, நேரம் வந்து கரெக்டா 9:00 ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளாவே நிறைய அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்ல. என்னன்னா இப்ப நம்ம ஓஆர்பி மட்டும் வேணாம் சார், எனக்கு இன்னும் நிறைய கொடுங்க சொல்லிட்டு வேறு விதமான, அதாவது நம்ம வந்து ஒரு சார்ட்டை பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பிரேக் அவுட் பேஸ்டு கான்செப்ட் நம்ம பண்ணலாம், 2வது ட்ரெண்ட் பேஸ்டு பண்ணலாம், 3வது வந்து பாத்தீங்கன்னா மீன் ரிவர்ஷன். இது 3மே பண்ணலாம். ஸோ இது 3லயுமே வந்து நமக்கு வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அதனால இது 3ஆ பிரிச்சு பிரேக் அவுட்டு, மீன் ரிவர்ஷனு, ட்ரெண்ட் பேஸ்டு, இது 3ஆ பிரிச்சு நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் நிறைய டெஸ்டிங், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் லைவ்ல தான் டெஸ்ட் பண்ண வேண்டிய காரணத்தினால என்னால ரெகுலரா வந்து அப்டேட் பண்ண முடியல. இப்போ வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து மண்டேலேருந்து நான் 1 by 1 ஸ்ட்ராட்டஜியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் லைவ் வீடியோ ரெகுலரா இருக்கும். இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மணி மிஷினை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ட்ரேடு என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நான் காட்டுறேன். நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா 4 லாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் காட்டுறேன். 4 லாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 4 லாட் முதல்ல காத்தால பாத்தீங்கன்னா செல்லு பை வந்தது. பை வந்த உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் நான் சொல்றது என்னன்னா, நாம யூஸ் பண்றது ஹேங்கனஷி கேண்டில். ஸோ ஹேங்கனஷி கேண்டில்ன்றதுனால இதனுடைய விக்க பார்த்து நம்ம டார்கெட் அச்சுவாச்சோ இல்ல விக்க பார்த்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஆவரேஜ் கேண்டில், இதை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ விக்க பார்த்து சார் இங்க பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு அப்படி சொல்லக்கூடாது. இது ரேட்டு போயிருக்கும் ஆனா விக்கு போயிருக்காது, இல்ல சில டைம்ல விக்கு இருக்கும் அந்த இடத்துல ரேட்டு போயிருக்காது. ஸோ இது என்ன ஆயிருக்குன்றத நான் காட்டுறேன். மார்னிங் பாத்தீங்கன்னா கரெக்டா 9:16க்கு பை ஆயிருக்கு, 9:18க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு, திரும்ப 5 லாட் ஹைபிரிட்ல மல்டிப்ளை ஆயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட். அடுத்து இதே போல செல்லுல பாத்தீங்கன்னா பாருங்க 43,939 செல்லு வந்து திரும்ப 960 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு, திரும்ப 37 செல் வந்து 43,896 டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் ஆகாத மாதிரி காட்டும், ஆனா கிடையாது, அச்சீவ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் ஹேங்கனஷி. ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுனாலதான் இதுல நான் ரொம்ப இதுல வந்து வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா பாருங்க நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ, 896. நம்ம கீழே பார்த்தோம்னா தெரியுது 899 நம்ம டார்கெட்டு. அதுக்குதான் கீழே நார்மல் கேண்டில் போட்டிருக்கேன் பாருங்க. லோ வந்து கிட்டத்தட்ட இந்த கேனுடைய லோ வந்து 895 வரையும் வந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு, அடுத்தது வந்து திரும்ப ஸ்டார்டிங். இதுதான் நம்ம இந்த புது ஹைபிரிடுடைய கான்செப்டே. ஒன்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா திரும்ப மல்டிப்ளை பண்ணாம திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. 4 ஆரம்பிச்சிருக்கு, திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு, திரும்ப 5 லாட் போட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான். இந்த 2 ட்ரேடு தான் நமக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சது. அதனுடைய ஆர்டர் புக்கும் காட்டுறேன். முதல்ல 1 லாட், ஒரு 4 லாட் போட்டிருக்கு. அது 9:18:58 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 5 லாட் போட்டிருக்கு, 5 லாட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. திரும்ப 1 லாட் போட்டிருக்கு, ஸ்டாப்ல, அதாவது திரும்ப 4 லாட் போட்டிருக்கு. செல் சைட்ல புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கு, இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. திரும்ப 5 லாட் போட்டிருக்கு, அது டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. 2வது இதுல வந்து நான் அடுத்த வீக் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு அடுத்த வீக் கான்ட்ராக்ட் போட்டு பண்ணியிருக்கேன். இதனால அடுத்த வீக் தான் பண்ணணும்ன்ற கட்டாயமும் இல்லை. எந்த வீக் நீங்க பண்ணணுமோ அந்த வீக் உங்க சாய்ஸ், நீங்க பண்ணிக்கலாம். இந்த பார்ட் நான் கிளியர் பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து முக்கியமான பார்ட் வந்து புரோக்கரேஜ். தயவு செஞ்சு புரோக்கரேஜ்ல ரொம்ப 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 புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல புதுசா பாக்குறவங்களுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன் வரும். 4 லாட் 5 லாட் இருக்கு, புரோக்கரேஜ் எவ்வளவு வரும்னு. அலைஸ் ப்ளூல பாத்தீங்கன்னா பர் ஆர்டர் புரோக்கரேஜ். பர் ஆர்டர்னா ஒரு ஆர்டர் நீங்க பஞ்ச் பண்ணும்போது 4 லாட் வாங்கினாலும் சரி, 10 லாட் வாங்கினாலும் சரி, 20 லாட் வாங்கினாலும் சரி, பையிங்க்கு 15 ரூபா, செல்லிங்க்கு 15 ரூபா டாக்ஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு நடந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா பையிங் 4 லாட் வாங்கி 4 லாட் வித்திருக்கு, 5 லாட் வாங்கி 5 லாட் வித்திருக்கு, திரும்ப 4 லாட் வாங்கி 4 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, திரும்ப 5 லாட் வாங்கி 5 லாட் வித்திருக்கு. இதுல ட்ரேடு மட்டும் தான் நம்ம கணக்கு எடுக்கணும். எவ்வளவு ட்ரேடு நடந்திருக்குன்னா இது 4 4, இது 1, இது 2, இது 3, இது 4 ட்ரேடு நடந்திருக்கு. 4 ட்ரேட்னா ஒரு ட்ரேடுக்கு 15 15 30, 4 30 120. புரோக்கரேஜ் வந்து ஒரு டாக்ஸஸ்லாம் சேர்த்து ஒரு 200 ரூபான்னு பாத்தீங்க கூட 300 ரூபாய் நான் ரொம்ப எக்ஸஸாவே சொல்றேன் 300 ரூபாய் தான் மேக்ஸिमமே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால இதுல brokerage திரும்ப சொல்றேன் நம்ம வந்து lot ஒரு ஒரு quantity wise brokerage கிடையாது அலைஸ் ப்ளூல per order wise per order la neenga 10 lot போட்டாலும் buying 15 selling 15 30 plus கொஞ்சம் tax இப்ப இதல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ரேடா தான் இது கணக்கு எடுக்கும் 4 ஆர்டர் 1 2 3 4 4 ஆர்டருக்கு buying 15 selling 15னா 30 ரூபாய் 4 3 120 ரூபாய் plus tax ஓட சேர்த்து ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் போகும் அவ்வளவுதான் இதோட விஷயமே சோ இந்த brokerage தெளிவுபடுத்திட்டேன் இன்னைக்கு ட்ரேட் முடிஞ்சது இரண்டாவது முக்கியமான விஷயம் மத்த strategy பத்தி இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இன்னைக்கு நான் எல்லாமே கிளியர் பண்ணி தந்தறேன் யூசர் கைடும் நம்ம existing customer உடைய user guide telegram channel la video varum plus idiliyum podren channel layum podren naale vandu oru pudhu trade la sandikalam nandri vanakkam